அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் ஆப்பிளில் ஜாம் செய்ய போகிறேன். இது வந்து நோம்பு கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும், ப்ரெட்டோட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். இதை பாருங்கள், இதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா இதை அவிக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்துடணும் எல்லாத்தையும் அழகாக. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக போடலாம். இந்த மாதிரி எல்லாமே ஆப்பிள் தோலெல்லாம் சீவிடணும். ஓகேவா, எல்லா ஆப்பிளையும் நான் பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேக போடணும். பாருங்கள், அடுப்பில் நான் வேக போட்டுட்டேன். இது 1-5 நிமிஷம் வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் இதை அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டை போல் அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு இதை அரைக்கும் போது பேஸ்ட்டை அரைக்கிறோம் இல்லையா, அப்போது அந்த தண்ணி கம்மியாகும். அந்த தம்பி வச்சு அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம ஓகேவா போல் அரைச்சி எடுத்துட்டோம் ஆப்பிளை. இப்போ இதில் சர்க்கரைலாம் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், இதை கொஞ்சம் அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி குழி கரண்டியில் இதில் 4 கரண்டி நான் சர்க்கரை போடுறேன். போட்டோம்னாக்கா அது வந்து 1/4 கிலோக்கு மேலே தான், ஏன்னா ஜாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1, 2, 3 இப்போ நான் 4 கரண்டி போட்டிருக்கிறேன் ஜாமுக்கு. இது நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது அதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இப்போ இதுலேயே நம்ம இப்படி கிளறி விடணும், ஏன்னா சர்க்கரையில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அது அந்த பாவு மாதிரி வரும். அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வைக்கணும் அடுப்பு. கொஞ்சமாக நம்ம ஜார் அலசுனேன், அதே தண்ணி ஆப்பிள் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நம்ம கை விடாமல் கிளறணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இது. அதனால் நான் அகலமான பாத்திரத்தில் தான் செய்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் தண்ணி சுண்டு வரும்போது இது, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம் சரியா. அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டு வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் 1/2 லெமன் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அதில். ஏன்னா லெமன் போடுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த ஜாமுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். அதனால தான் நான் 1/2 லெமன் மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், சும்மா 1/4 ஸ்பூன் இந்த ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் வரும் இல்லையா ஜாமுக்கு, ரெட்டாக இருக்கும். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குது. இப்போ இது நல்லா ஆறணும், ஆறுனா தான் உங்களுக்கு ஜாமுடைய இதுவே வரும். இப்போ இது நல்லா ஆறணும், எப்படியோ ஒரு 20 நிமிஷம்னா இது நல்லா ஆறணும், ஃபுல்லாக ஆறிடணும். ஆறுனா தான் இன்னும் 1-5 நிமிஷம் இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆற வைக்கலாம். ஓகேவா, நம்ம திரும்பி பிளேட்டில் போட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், ஜாம் விழாமல் இருக்கணும். பாருங்கள், பாருங்கள் வெளியில் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஜாமு. இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் இது பிடிக்கும், ஏன்னா இந்த நோம்பு டைமில் நைட்டில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா
ஒரு சப்பாத்தி செஞ்சாலும் இல்லை எதோட ப்ரெட்டோட கூட சாப்பிடலாம், உட்காந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இது ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால தான் இது ரம்ஜானுக்காக இதை செஞ்சது நான். ஏன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்லேயே செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஆறிட்டோம். ஆறின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, நல்லா ஆறிடுச்சு ஜாமு. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும், தோசையோடு கூட பிள்ளைங்க சாப்பிட விரும்பி சில பிள்ளைங்க, அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்துக்கு இது. சரியா, கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் போடணும், பிளாஸ்டிக்லலாம் எதுவும் போடாதீங்க. அதெல்லாம் போடக்கூடாது, உடம்புக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வேணும்னா தேவைப்படும் போது பண்ணி இந்த மாதிரி போடுங்க, இது நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே. நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் நான் பாட்டில்லையும் போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, எல்லோரும் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லோரும் ரொம்ப பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. சரிங்களா, எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா, இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, பாய்.